ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட பேர் வந்து பங்க் பாண்டா ஆப்பு. நம்ம அதை சும்மா ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் பங்க் பாண்டா ஆப்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆப் வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணணும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஐடி வச்சுருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும். நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கீழே வந்து க்ரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு இன்வைட் கோட் கேட்கும். இது வந்து நான் இப்போ என்னோடய இன்வைட் கோடு நான் கொடுக்குறேன், 6220990. இது என்னோடய கோடு. நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே என்னோடய நேம் வரும். நீங்கள் வேறு யாருக்கும் இந்த வீடியோ அனுப்புறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த கோடு போடாமல் நீங்கள் உங்களோட கோடு போட்டு சொல்லி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். கோடை போட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் வந்து இல்லை கண்ட்ரி கோட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்தியான்னு அடிச்சு +91 வரணும். அடிச்சுட்டு நீங்கள் மொபைல் நம்பர் அடிச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் மொபைல் நம்பர் அடிச்சுட்டு சைன் அப் கொடுத்துக்கோங்க. சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். மொபைல் நம்பருக்கு வராது, மெயிலுக்கு தான் வரும். மெயிலுக்கு வந்திருக்கிற ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் மெயிலுக்கு வந்திருக்க ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் கிரியேட் ஆகிரும். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாங்க் விண்டோ தான் வரும். ப்ளீஸ் வெயிட் ஃபார் ய வைல் டேட்டா இஸ் சிங்கிங்னு வரும். கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேட்டு, ஸ்டேட்டஸ், கால், வேலட். இதில் கடைசி அந்த வேலட்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வேலெட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி லோட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வேலெட் ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இந்த வேலெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகுதுன்னா நீங்கள் ஆப்பை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு இப்போ வந்து வேலெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு. ஓப்பன் ஆனோடனே இந்த இடத்துல பாருங்கள், மைனிங்கில் இன்ஆக்டிவ்னு இருக்குது. ஓகே, அதேமாதிரி இங்கே கீழேயும் மைனிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெட் கலரில் இருக்குது, இது ஆக்சுவலாக க்ரீன் கலரில் இருக்கணும். இன்னும் பண்ணணும் அப்படின்னா 24 hours கொடுத்த தடவை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், இந்த மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள் மைனிங் ஆக்டிவ்னு மாறிட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெய்லி வந்து இந்த பிபிஎம் காயின் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க, ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது மைனிங் பண்ணிட்டே இருப்பாங்க, மைனிங் பண்ணி அதோட ஸ்ட்ரைக்கிங் ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டேயுமே வந்துக்கிட்டே இருக்கும். இதோட இன்னைக்கு இதோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 rupees சம்திங் வருது. கூகுளில் போயிட்டு நீங்கள் பிபிஎம் காயின் ரேட் இன்னு INR போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் வரும். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 rupees இருக்குது. இது வந்து கண்டினியூஸாக இதோடய வேல்யூ வந்து அதிகமாகிட்டு தான் போகும். ஏன்னா இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு, ஒரு 2-3 months ஆகுது. இதோடய க்ரோத் வந்து கிட்டத்தட்ட ஒரு $2 நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இது வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 1 coin உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிரும். நீங்கள் வந்து இது மட்டும் பண்ணக்கூடாது, உங்களோட இன்வைட் கோடை வச்சு நீங்கள் உங்களுக்கு கீழே ஆட்களை நீங்கள் சேர்த்து விடணும். உங்களோட அந்த இன்வைட் கோட் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த சேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சேட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு மேலே ஒரு மெனு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருந்து உங்கள் டீடைல்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். கீழே வந்து கடைசியில் இருக்கும் பாருங்கள், யுவர் இன்வைட் கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதுதான் உங்களோட இன்வைட் கோட். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த ஆப்பை சஜஸ்ட் பண்ணும்போது அதில் கேட்குற இன்வைட் கோடில் உங்களோட கோடை போடணும். என்னோட கோடை போடக்கூடாது, நீங்கள் உங்களோட கோடை போடணும். போட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கீழே வந்துருவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு கீழே அசைன் ஆகிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, பாண்டா பால்ஸ்ண்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு 12 levels காமிக்கும். அது லெவல் 1 எத்தனை பேர், லெவல் 2 எத்தனை பேர் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் 1 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேர் எல்லாமே கீழே வந்துடும். எனக்கு ஏன் இப்போ ஒன்றுமே வரல அப்படின்னா, உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்காக புதுசாக ஒரு அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
நான் என்னோடய அக்கௌண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். நானும் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஒரு 5 days தான் ஆகுது. எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஈஸியான ஏர்னிங் ஆப். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த காயினை எப்படி வித்ரா பண்ணுறது, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி கேஷாக மாற்றுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், ஒரு பர்டிகுலர் காயின் வந்து நமக்கு கிடச்சோன்னா நம்ம அதை கண்டிப்பாக வித்ரா பண்ணுவோம். நான் அந்த வித்ரா பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.